இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஜூன் மாதம் பிறந்து ஜூன் மாதம் நடந்துட்டுருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஜூன் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம் அதே நேரம் இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கடந்த ஆண்டிலேருந்தே இருக்குது ஸோ கடந்த ஆண்டுலேருந்தே இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தீவிரமாக போயிட்டுருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில் போன மாதம் மே மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு முக்கியமான பயிற்சி அதாவது வக்ர பயிற்சி நடந்துருக்கு ஸோ இந்த வக்ர பயிற்சி நடந்ததுனால இனி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே வந்து கட்டாயம் இந்த விஷயங்கள் நடந்தே தீரும் என்று சில தாள்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த தகவல்கள் என்ன அப்படிங்கிற கணிப்பை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேசராசிக்கு மேசராசிக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வாக்கியப்படி சொல்லப்பட்டிருக்கு அதாவது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சனி வக்ர பயிற்சி தான் நடந்திருக்கு பொதுவாக சனி வக்ர பயிற்சியை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது ஏன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி வக்ர பயிற்சியில் பல மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஸோ அந்த மாற்றங்கள்னால தொடர்ந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து நடக்கும் ஸோ அதை வந்து ஒவ்வொரு ராசினர் தெரிஞ்சு பயனடையணும் ஸோ அதுக்காக தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் ராசிக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஸோ இந்த சனி வக்ர பயிற்சி சென்ற மாதம் மே மாதம் எப்போ நடந்தது ஸோ இது நடந்ததுக்கு பிறகு இப்போ இனி வரக்கூடிய காலம் என்னெல்லாம் ராசிக்காரங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத வந்து வாக்குப்படி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவை மேசராசிக்காரங்க பார்த்துட்ருந்திங்கன்னா தயவுசெய்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் என்ன நடக்குதே தீரும் அப்படிங்கிற தாள்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த சனி வக்ர பயிற்சியுடைய ராசி பலனை வந்து ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் அது வந்து திருக்கணிதப்படி இது வந்து வாக்கியப்படி ஸோ ரெண்டுக்குமே வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஸோ வாக்கியப்படி என்ன அப்படி நடக்க போது அப்படிங்கிறது வந்து எல்லா ராசினருமே தெரிஞ்சு பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாக்கியப்படி ஷேர் பண்ணுறேன் ஸோ மற்றபடி வேறு எதுவும் கிடையாது ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னு ரெண்டு இருக்குது ஒன்று வாக்கியம் இன்னொன்று திருக்கணிதம் ஸோ நிறைய பேர் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க நிறைய பேர் வாக்கியத்தை ஃபாலோ பண்ண பண்ணுவாங்க கோவிலில் மே வந்து இன்னைக்கு வந்து மேசராசிக்கு ஷேர் பண்ணுறேன் வந்து ஏற்கனவே வந்து நீ போட்டல அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அதாவது வீடியோ போட்டிருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஸோ அதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் சரி வாங்க வாக்கியப்படி என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதாவது சனி வக்ர பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ஆண்டில் சென்ற மாதம் மே இருபத்தி மூணாந்தேதி நடந்திருக்கு ஸோ மே இருபத்தி மூணாந்தேதி நடந்ததுக்கு பின்னாடி இனி வரக்கூடிய காலம் செப்டம்பர் இருபத்தி ஏழு வரைக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி வக்ர இதில் தான் இருப்பார் ஸோ மகர ராசியில் நடக்கக்கூடிய இந்த ஒரு வக்ர பயிற்சினால் மேச ராசிக்காரங்க இனி வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நிதிநிலை சற்று மோசமானதாக இருக்கும் கடன் தொடர்பான விஷயங்களில் தள்ளி இருப்பது அவசியம் என்று மேசராசிக்காரங்க உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வக்ர பயிற்சியில் சனி குரு புதன் ஸோ இந்த கிரகங்களுடைய வக்ர பயிற்சி ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது அந்த வகையில் சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ வக்ரம் அடைந்திருக்கிறாரு ஸோ இதனால் மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் நடந்தே தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு மேசராசிக்கு பத்தாம் இடமான கர்ம தொழில் சனி வந்து அமர்ந்துட்டாரு ஸோ பத்தாமது இடத்துல சனி இப்படி அமர்ந்தது மேசராசிக்கு சற்று கலவையான பலன்களை வந்து தரக்கூடிய வகையில அமர்ந்திருக்கிறாரு பத்தில் குரு இருந்தால் எப்படி சில பாதகமான பலன்கள் ஏற்படுமோ அதே போல் இப்போ சனி இருக்கிறது பாதகமான பலன்களே ஏற்படும் ஸோ நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் ஸோ நல்லது நடக்கிற நேரத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் கெட்டது நடக்கிற நேரத்தில் இது வந்து இப்போ நடக்க வேண்டிய நேரம்தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நம்ம பார்த்தீங்கன்னு சொல்ல வருத்தப்படாமல் இருக்கணும் ஸோ கெட்டது நடக்கப்போகுது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதுன்னா அதை வந்து தடுப்பதற்கு என்ன வழியோ அதை வந்து பண்ணுங்கள் ஸோ மேக்ஸிமம் வந்து விட்டு கொடுத்து போகிறது குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கிறது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படுவது பிள்ளைகளை வந்து பாசமாக பார்த்துக்கிறது தந்தை அதுக்கப்புறம் தாயை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட முயற்சிகளை வந்து அவங்கள பார்த்துக்கிறதுல நீங்கள் இருந்தீங்கனாவே மேக்ஸிமம் வந்து கெட்டது எதுவும் நடக்காமல் எல்லாத்துலேயும் இருந்து தப்பிச்சுக்கலாம் ஸோ பார்த்துருங்க பத்தில் சனி இருக்கிற இந்த ஒரு டைமில் நிதிநிலை சற்று மோசமானதாக உங்களுக்கு இருக்கும் ஸோ வருமானம் ஓரளவு குறையில்லாமல் வந்தாலும் அதே போல் செலவுகள் வந்து நினைத்ததை விட அதிகமாக இந்த டைம் இருக்கும் ஸோ செலவுகள் அதிகமாகுவதை வந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியாது ஸோ அதனால் நிதிநிலை மோசமாக இருக்கும் ஸோ இதனால் நீங்கள் புலம்பிக் கொண்டுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை செப்டம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது மெயினாக மேசராசிக்காரங்க பலருக்கு கடன் தொல்லை விடாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் ஸோ பணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கடன் தொகை செலுத்த முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுற நிலலாம் உண்டாகும் ஸோ அது எல்லாமே வந்து தவிர்ப்பதற்கு முடிஞ்சளவு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கடன் வாங்குறதை குறைச்சிக்கோங்க ஸோ கட்டாயமான விஷயங்களுக்கு மட்டும் கடன் வாங்குங்க தேவையில்லாமல் கடன் வாங்குறத வந்து வச்சுக்காதீங்க ஸோ அது அவ்வளவா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்லதில்லை ஸோ இந்த டைம் வந்து அதை பண்ணாதீங்க அதே போல் தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே மந்தமாக இருக்கும் தொழில் ஸ்தானத்தில் வந்து பத்தில் வந்து இப்படி சனி இருக்கிறதுனால இந்த வகர பயிற்சியில் தனுசு நோக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து தான் இருக்கும் ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குரு வந்து பத்தாவது இருந்து பதினோரா இடமான லாபஸ்தானத்தை அதிசாரமாக இருக்கிறாரு ஸோ அவர் பார்க்கறதுனால மட்டும் கொஞ்சம் நற்பலன்கள் வந்து நீங்கள் பெறலாம் மற்றபடி ஓஹோ ஹாஹா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்க முடியாது கொஞ்சம் வந்து தொழிலில் வந்து சிரமத்தை வந்து மேசராசிக்காரங்க பா வேண்டிய சூழ்நிலை வந்து இப்போ சனியோடைய இந்த வக்ர பயிற்சியில் உண்டாயிருக்கு பொதுவாக இவ்வளோ ஆபத்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் பயப்பட தேவையில்லை எல்லாம் செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு பிறகு சரியாகும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அந்த நிலையை கொஞ்சம் வந்து நீங்கள் பொறுத்த அமைதியாக இருங்க அதே போல் மேசத்திற்கு வளர்ச்சி நன்மைகள் வந்து கொஞ்சம் உண்டாகும் இந்த குரு இருக்கிறதுனால இருப்பினும் தொழில்ஸ்தானத்தில் நிலையில் சனி இருக்கிறது வர்க்கத்தில் சற்று மந்தமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது ஸோ அதனால் வந்து வருத்தப்பட தேவையில்ல எல்லாம் சரியாக போகும் என்று சொல்லப்படுது மெயினாக கடன் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது அவசியம் தனுசு ராசியை நோக்கி சனி நகர்வதால் ஓரளவு கடன் அடைத்து விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இருந்தாலும் கடன் வாங்குறத புதிதாக வந்து ஏற்படுத்திக்காதீங்க தவிர்த்துக்கோங்க அதே போல் தொழிலில் அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனையை ஏற்படுத்தும் ஸோ அதனால் அந்த ஆரோக்கிய பிரச்சனையிலேருந்து தப்பிப்பதற்கு மனக்குழப்பங்கள் நீங்கிறவாறு நடந்துக்குங்க ஸோ இது வந்து நடக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து மனக்குழப்பம் அடைய வேணாம் இந்த சனி வகர பயிற்சி முடிகிற வரையும் இப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து மனக்குழப்பம் அடைய வேணாம் ஸோ எல்லாமே வந்து தவிர்த்துக்குங்க அதே போல் அரசு மற்றும் தனியார் துறையில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு பெரிய பதவி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த டைம் வந்து உங்களோட வேலையில் பதவி உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு சனியோட வக்ர இதில் வந்து எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் தொழில் அதாவது வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வேலையில் உயர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து பெரிய விஷயம் ஸோ அதை வந்து இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களோட மேல் அதிகாரிகளை சற்று அனுசரித்து செல்லுங்க அதே நேரம் முடிந்த மேல் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடங்க ஸோ இதை ரெண்டும் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண பதவி உயர்வு வரைக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து கடைபிடிங்க ஸோ இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு வந்து இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் சனியோட வக்ர பயிற்சினால வாக்கி படி நடக்கும் என்று கணித்து சொல்லப்பட்ட தாள்கள் ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லா தாள்களையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நான் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க சொன்னனோ அந்தந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்குங்க ஸோ இதுவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஓவராலாக எல்லாத்துக்குமே வந்து நான் சொல்லியிருக்கேன் அதாவது தொழில் செய்யக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு அதுக்கப்புறம் வேலையில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் மேசராசிக்காரங்க யாராக இருந்தாலும் ரொம்பவே உசாராக இருங்க ஸோ இவ்வளவு பிரச்சனை சொல்லப்பட்டதுனால பரிகாரம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் பரிகாரம் இருக்குது ஒன்றே ஒன்று தான் சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல் தீபம் போடுறது ஸோ இந்த எல் தீபம் போட்டாலே ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் சனியோட வகர பயிற்சியில் சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கெடுப்பலன்கள் எல்லாமே வந்து நற்பலனாக மாறும் ஸோ இந்த ஒரு இதை மட்டும் செய்யுங்க அதுவே போதுமானது அவ்வளவுதாங்க உங்களைப் போல இருக்கக்கூடிய எல்லா மேசராசினருமே வாக்கிப்படி இந்த சனி வக்ர பயிற்சியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற தாள்களை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் கண்டிப்பாக வந்து ராசிக்காரங்க இருப்பாங்க ஸோ அவங்க தெரிஞ்சு அவங்க இதை ஷேர் பண்ணி அப்படியே எல்லா ராசினருமே அதாவது எல்லா ராசினருமே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நாளைக்கு சனியோட வக்ர பயிற்சி ரிசபராசிக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போது செப்டம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் ரிசபராசிக்காரங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தாழ்வுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்